நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்னென்னு பார்க்க போகிறோம்னா, இந்த உணவுகள் இயற்கையாகவே உங்கள் சக்கரை நோயை கட்டுப்படுத்துமாம். நீரிழிவு நோயாளிகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகிறது. இன்றைய நாளில் நீரிழிவு நோய்கள் இல்லாத வீடே கிடையாது என்ற நிலைமை உள்ளது. 30 வயதை கடந்த அனைவரும் சர்க்கரை நோய் பரிசோதனை செய்வது அவசியம். நீரிழிவு நோய் இருப்பது கண்டறியப்படுவது ஒரு பெரிய விழித்தெரிந்த அழைப்பதாக இருக்க வேண்டும். உங்கள் வாழ்நாள் முழுவதும் மருந்துகளை உட்கொள்வதை தவிர்ப்பதற்கும் உங்களுக்கு ஒரு முழுமையான வாழ்க்கை முறை மாற்றத்தை, உணவில் ஒரு அத்தியாவசிய மாற்றத்தை நீங்கள் கொண்டு வர வேண்டும். அதாவது, உங்கள் உணவில் கிளைசமிக் குறியீட்டில் மிக குறைவான உணவுப் பொருட்கள் உள்ளன என்பது முக்கியம். அதாவது, அவற்றில் மிக குறைந்த சர்க்கரை உள்ளடக்கம் இருக்க வேண்டும். நீரிழிவு நோயை மாற்றியமைக்க முடியும் என்று கூற முடியாது, ஆனால் அவற்றை நிச்சயமாக கட்டுப்பாட்டில் வைத்திருக்கலாம். இயற்கையாகவே நீரிழிவு நோயை எதிர்த்து போராட உதவும் சில சூப்பர் ஃபுட்கள் பற்றி இங்கு காணலாம். இரத்த அழுத்தத்தில் ஏற்ற இறக்கங்கள் இருப்பது நீரிழிவு நோயாளிகளுக்கு எரிச்சலூட்டும். தக்காளி லிக்கோஃபீன் வளைவான மூலமாகவும், இது புற்றுநோய் ஆபத்து, இதய நோய் போன்றவற்றை குறைக்கும் ஒரு பொருளாகும். இது குறைந்த கிளைசேமிக் குறியீட்டையும் கொண்டுள்ளது. 2017 நடத்தப்பட்ட ஆராய்ச்சியில் ஒவ்வொரு நாளும் 1.5 நடுத்தர தக்காளியை உட்கொள்வது வகை 2 நீரிழிவு நோயாளிகளுக்கு இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தப்படுகிறது. சிட்ரஸ் பழம். பழக்கூழில் ஒரு நல்ல அளவு நார்ச்சத்துள்ளதால் ஜூஸ் குடிப்பதற்கு பதிலாக நேரடி பழக்கூழ் கொண்டு பழத்தை உட்கொள்வது நல்லது. ஆரஞ்சு அல்லது திராட்சைப்பழம் போன்ற சிட்ரஸ் பழங்களை உட்கொள்வது பெண்களுக்கு நீரிழிவு நோய் அதிகரிக்கும் அபாயத்தை குறைக்கும். அதே வேளையில் பழச்சாறு உட்கொள்வது அந்த ஆபத்தை உயர்த்தும். பீன்ஸில் நிறைய புரதம் மற்றும் நார்ச்சத்து கொண்ட அதிக சத்தானவை. அவை பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியத்தின் பெரும் விநியோகமாகும். செந்நிறக பீன்ஸ், சோயாபீன்ஸ் மற்றும் கொண்டைக்கடலை போன்ற பீன்ஸ் கிளைசேமிக் குறியீட்டில் குறைவாக உள்ளது. கீரைகள். கீரை மற்றும் காலை போன்ற இலைக்கீரைகள் விட்டமின் கே, விட்டமின் ஏ மற்றும் சிறந்த ஆதாரங்களாக இருக்கிறது. இரத்தத்தழுத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு பொட்டாசியம் மற்றும் ஃப்ரீ ரேடிக்கல் பரவலை கட்டுப்படுத்தும். முழு தானியங்கள் மற்றும் பருப்பு வகைகள். முழு தானியங்கள் கரையாத ஃபைபர் மற்றும் ஆக்சிஜனேற்றங்கள் உள்ளன. அவை உங்கள் செரிமான அமைப்பை வலுவாகவும் திறமையாகவும் கொழுப்புகளை வளர்ச்சியுமாக்கும். காய்கறிகள். ஃப்ரோக்கோசி, அஸ்பராகஸ் கூனைப்பூ மற்றும் பீட்ரூட் போன்ற மாவுச்சத்து இல்லாத மற்றும் குறைந்த கார்ஃபஸ் காய்கறி நிறைந்த உணவு வகை 2 நீரிழிவு நோயை மாற்றியமைத்தது நிரூபிக்கப்பட்டுள்ளது. மீன். சால்மன், ஹெரிங், காணாங்கெளுத்தி மற்றும் மத்தி போன்ற மீன்களில் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள், செலினியம் மற்றும் விட்டமின் டி ஆகியவை நிறைந்துள்ளது. இவை காஃபர் உள்ளடக்கம் இல்லாத புரதச்சத்து நிறைந்த உணவுகள். இதனால் அவை இரத்தத்தில் சர்க்கரை அளவை அதிகரிக்காது. நீரிழிவு நோயாளிகள் மீன்களை அதிக எண்ணிக்கையில் வறுக்க வேண்டாம் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நியூட்ரிஷன் டிவி சேனலில் சப்ஸ்கிரைப்